Welcome to Ayana's Kitchen. இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் உதவுற ஒரு பொருளை எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்க போறோம். பாருங்க, இது கடையில வந்து அதிகமான விலையில இருக்கும். வீட்ல சுலபமா கலப்படமே இல்லாம ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து பாஸ்தா, பீசா இந்த மாதிரியான இத்தாலியன் டிஷஸ் செய்யறதுக்கு உதவும். Chicken, Savarma, Honey Chicken, இதோடையும் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மயனஸ் செய்யும்போது ஃப்ளேவர்டு மயனஸை நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக இதை சேர்த்து தான் செய்வோம். ரொம்ப டேஸ்ட் வந்து டெலிஷியஸாக இருக்கும். வாங்க, இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஓமவல்லி இலை நம்ம வீடுங்களில் தோட்டத்தில் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். வீட்டில் நம்ம நல்லா கெமிக்கல் இல்லாமல் வளர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இலை இலையாக கிள்ளிட்டு அலசாதீங்க, தண்ணியில் ஊறிடும். இதை மாதிரி நல்லா கொப்பு கொப்பாக இருக்கும்போதே அதை நல்லா அலசிட்டு நல்லா உதறிட்டு எடுத்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். நான் தண்ணியை வந்து துணியில் லேசாக போட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி பக்குவம் பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த ஓமவல்லி இலையில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஓரத்தை இப்படி எடுத்துருங்க. இந்த காம்பு போடலாம், ஆனால் காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த காம்பை எடுத்துகிட்டே இந்த இலையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். நீங்கள் முழு இலையாக காய வச்சிங்கன்னா உங்களுக்கு 15 நாள் ஆகும் காயறதுக்கு. வெயிலில் போட்டிங்க அப்படின்னா இதோடைய சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம வந்து இதை காய வச்சு வைக்கிறது சாப்பாட்டுக்காக மட்டும் இல்லை, மருந்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு நிழலோட்டமாகவே காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ குணம் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக உணர்த்தி வச்சுக்கோங்க. நல்லா ஒயிட் பேப்பரில் போட்டு காய வைங்க. சில்வர் பிளேட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே ஒயிட் பேப்பர் போட்டுக்கோங்க. பேப்பரில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா காயும். இங்கே பாருங்கள், ஒரு நாள் காய வச்சது. இது ஒரு நாள் காய்ஞ்சதுன்னா இந்தளவுக்கு காயும். நீங்கள் 3 நாள் காய வச்சிங்கனாலே நல்லா ட்ரை ஆகிடும். வெயிலில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கனாலே இந்தளவு நல்லா உணர்ந்துடும். பாருங்கள், இந்தளவு உணர்த்திட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் பாதுகாத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை கொஞ்சமாக வெந்நீரில் போட்டு குடிச்சிங்கனாலே உங்களுக்கு சளி தொல்லை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இத்தனூண்டு அளவு எடுத்து வாயில் ஒதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உமிழ்நீரில் அந்த சாறு இறங்க இறங்க சளி தொல்லை, இருமல், தொண்டை கரகரப்பு எதுவுமே இருக்காது. நல்ல எஃபெக்டோடு இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னா நான் இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டான சூட்டில் வச்சு லேசாக கிண்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. நீங்கள் நல்ல நிழலோட்டமாக காய வச்சு எடுத்தாலே போதும். குழந்தைங்க அந்த சாலட்லேருந்து எடுத்துடுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எந்தளவு நொறுங்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் நொறுக்கிட்டு போடும்போது உங்களுக்கு மயனஸில், பாஸ்தாவில் எல்லாத்துலேயுமே நல்லா அந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். உங்களுக்கு அந்த பீசஸும் தெரியாது. பீஸா மேலெலாம் போடும்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக நுணுக்கிட்டு தான் போடுவாங்க. பார்த்தீங்களா எந்தளவு ட்ரை ஆகிடுச்சின்னு. இது வந்து ஒரிஜினல் ஆரிகானோன்னு சொல்லுவாங்க, பிளேன் ஆரிகானோ. வேறு எந்த வித ஃப்ளேவருமே இதில் மிக்ஸ் பண்ணலை. இதில் வந்து பீஸாவுக்கு போடுற மாதிரி தனியாகவோ, இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு விதமான வெரைட்டிஸும் நான் போட்டு காமிக்கிறேன். அதோடைய அளவுகள் ஒவ்வொன்றும் வேறு வேறையாக இருக்கும். என்னென்ன பொருள் எந்தெந்த அளவு சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.